மொழிக்கான போராட்டங்களை இந்திய அளவில் வரிசைப்படுத்தினால் அதுல தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் முதன்மையான இடம் இருக்கும். காரணம் என்னன்னா நம்முடைய வரலாறு அப்படி. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தி திணிப்பை எதிர்த்து நாம் 2 பெரும் போராட்டங்களை நடத்தியிருக்கோம். அதற்காக பலர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், பலருடைய வாழ்க்கை சிறையிலே கழிஞ்சிருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை நிகழ்த்தி தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட பல வரலாறுகளை நம்ம கொண்டு இருக்கும். இதை தவிர்த்து தமிழர்களால் மறக்க முடியாத இன்னொரு போராட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தியாகி திலீபன் அவர்களுடைய போராட்டம். ஈழத்தில் தமிழர்களுக்காகவும் தமிழர்களின் விடுதலைக்காகவும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் தியாகி திலீபன் அவர்கள். இப்படி நம்ம வரலாறு நெடுக நடத்தின போராட்டங்களுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு போராட்டம் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லும். தொடர்ந்து 5வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் சுமார் 24 பேர் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக ஈடுபட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன், மொழி போற அளவுக்கு இதை ஈக்குவலா சொல்றோமே அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பேச போறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலோட புது வியூவரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. வணக்கம், இது ஃபாரின் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமுதி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாற்றில் நடந்த மொழிப்போருக்கு இணையாகவே சொல்லலாம் இந்த போராட்டத்தை. அதுக்கு சற்றும் குறைவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுமார் 24 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன போராட்டம் அப்படிங்கிறத நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் போகிறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போகிறோம். அவங்கள்ட்ட போய் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட போய் இது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துவாங்க. ஒருவேளை அவங்க வந்து வேற ஏதாவது மொழியில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழில் பேசுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் வந்து படிக்காதவனாக இருக்கேன், போலீஸில் போய் ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அப்போ அவங்க வந்து ஒரு ஹிந்திக்காரனாக இருக்காங்க, ஒரு மராத்தியாக இருக்காங்க, இவ்வளவு ஏங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சொல்றாங்க. நான் எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா எனக்கு நியாயம் கிடைக்குமா? அல்லது அவங்க சொல்றது எனக்கு புரியுமா, நான் சொல்றது அவங்களுக்கு புரியுமா? புரியாது இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா இயல்பாகவே அங்க ஒரு கான்வர்சேஷன் பாதிக்கப்படுறப்ப நமக்கான நியாயம் கிடைக்காமல் போகும் அப்படிங்கிறது சிம்பிளான லாஜிக். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப எளிமையாகவே புரியும். இந்த 24 பேருடைய போராட்டம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்ட யானை பெறுறதுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டிருக்காங்க, வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க, முற்போக்கு ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்த பலர் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இப்படி மொத்தமாக 24 பேர் தொடர்ச்சியாக இன்றைக்கு 5வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கிடையில் பாத்தீங்கன்னா போராடும் போராட்டக்காரர்களுக்கு உடல்நிலை மோசமாகிற ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சு. நேற்று இரவு கூட ஒரு வழக்கறிஞருக்கு உடல்நிலை மோசமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அவரு தன்னோட உடல்நிலை கொஞ்சம் தேர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் போராட்ட களத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சட்டக்கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும், வழக்கறிஞர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எதனால போராடுறாங்க? ஆங்கிலம் தெரியாம போராடுறாங்களா? என்னால ஆங்கிலத்துல பேச முடியாது அதனால தமிழை வழக்காடு மொழியாக கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடுறாங்களா? நிச்சயமாக கிடையாது. இது தவிர முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் போராடுறாங்களே, அவங்க போய் வாதாடவும் போறது இல்லை, அவங்களுக்கு என்ன அவசியம்? சரி, ஏன் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வரணும்? இது ஒரு லாஜிக்கான கேள்வி. இதற்கு வந்து நம்ம 3 பதில்களை சொல்லலாம். முதல் விஷயம் என்ன, அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்காக வாதாடுபவர்கள் அல்லது வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும், அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத என்னோட தாய்மொழியில் இருந்தாதான் என்னால புரிஞ்சுக்க முடியும், எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து அடிப்படையான விஷயம். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அடிப்படை உரிமைகளும் என்னுடைய தாய்மொழியில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுல எந்த வித தவறும் கிடையாது. இதுதான் முதல் அடிப்படையான விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் டீடைல்ஸ். ஸோ ஆர்கியூ பண்றாங்க, அங்க வாதம் பிரதிவாதம் நடக்குது. அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது அவங்க சாட்சி சொல்ல போறவங்களோ சாமானிய பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியணும். அது வந்து ஒரு வக்கீலுக்கு தெரிஞ்சா போதும், ஒரு ஜட்ஜுக்கு தெரிஞ்சா போதும், அல்லது வந்து அங்க இருக்க போலீஸ் அபிஷியல்ஸ்க்கு தெரிஞ்சா போதும். அப்படி இருந்தா சரியா இருக்குமா? நிச்சயமா சரியா இருக்காது. அப்ப எல்லாருக்கும் எல்லாரும் தெரியணும்னா அது அவங்க தாய்மொழியில இருக்கணும் அப்படிங்கிறது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு சட்டங்கள், சட்ட திருத்தங்கள், அல்லது வந்து கருத்து கேட்பு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக சட்டம் மூலமாகவே மக்கள் விரோத திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில எல்லா விஷயமும் நம்முடைய தாய்மொழியில் இருக்கு, தமிழில் இருக்கு அப்படின்னா அவங்க நமக்கு தெரியாம என்னென்ன லூப்போல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அதற்கு வந்து நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு முறையாக தமிழை கொண்டு வருதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். ஸோ அடிப்படையில் டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய அடிப்படை உரிமையை காப்பாற்றுறதுக்காகவும் வெளிப்படைத்தன்மையை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. என்னப்பா இது ஒரு வக்கீலு லா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களே போயிட்டு உண்ணாவிரத போராட்டம்னு ஈடுபடலாமா? நேரடியா சட்ட போராட்டத்துல ஈடுபடலாம் இல்லையா? எதற்கு இவங்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ரொம்ப லாஜிக்கான கேள்விதான். ஆனா இதற்கு ரொம்ப சிம்பிளான பதில் என்னன்னா, சட்ட போராட்டம்லாம் நிகழ்த்தியாச்சு. இன்னும் சொல்ல போனா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பீரியட்ல 2006லயே வந்து இது கோர்ட்டுக்கெல்லாம் போயிருச்சு. ஆனாலும் ஒன்றிய அரசு வஞ்சமாக பாரபட்சமாக நம்முடைய வாதத்தை ஏற்க மறுக்குது அப்படிங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1960s, 1970s அவங்க சார்ந்த மொழி, அதாவது இந்தி மொழியை வழக்காடு மொழியாக சட்ட போராட்டம் நடத்தி வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் தமிழை, நம்முடைய தமிழை நம்முடைய தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியாக மாற்றுவதற்கு வாங்குவதற்கு வந்து ஒன்றிய அரசு கொடுக்க தயாராகவே இல்லை. தொடர்ச்சியாக முட்டுக்கட்டைகள் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு வந்து இந்த 24 பேரும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆளுகின்ற மாநில அரசு இந்த போராட்டத்துக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டும் திமுக அரசு. ஏன்னா 2006 கலைஞர் தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கலைஞர் தன்னுடைய நிறைவேறாத ஆசை அப்படின்னு இதை சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்றத்துல தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தன்னுடைய நிறைவேறாத ஆசை அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கையில் திமுக அரசு இதுக்கு முழு ஒத்துழைப்பை தந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டக்காரர்களை பார்க்க வர சட்டக்கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை வந்து பார்க்க விடாம செய்யறதுக்கான தடுப்பு முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் பார்க்கவே அலோவ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டக்காரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கரண்ட்டு, அது பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இதுல எல்லாம் கூட ரொம்ப பாரபட்சம் காட்டுறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது நம்ம நேர்ல போய் பார்க்கும்போது. ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் திமுக அரசு கவனத்துல ஏத்துக்கிட்டு இந்த ஜனநாயக போராட்டத்துக்கு வந்து நிச்சயமாக உதவி செய்யும். ஏன்னா இது வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம். ஸோ இதை வந்து அவங்க கையில எடுத்தாங்கன்னா அவங்கதான் ஸ்கோர் பண்ண போறாங்க. இந்த விஷயத்துல எந்த நாள் அது நடந்தாலும் அது திமுகவுக்கு தான் வாக்கு வங்கியா மாறப்போகுது. ஸோ இந்த விஷயத்தையாவது கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து நேரடியாக உதவி செய்யலைனாலும் ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவாவது இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான தார்மீக உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் செல்வபெருந்தகை அவர்கள் வந்து பார்த்தாரு. ஸோ அவரும் வந்து முதல்வர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம போய் நேரடியாக களத்துல போய் பார்த்தப்ப அவங்களாம் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திராவிட விடுதலை கழகம், மேசவண்டின் தோழர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இப்படி வந்து பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் தொடர்ச்சியாக அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து இது பெருசா பேசுபொருள் ஆகலை அப்படிங்கிறதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்படி ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான போராட்டம். எங்கெல்லாம் பிராந்திய மொழிகள் நசுக்கப்படுதோ அங்கெல்லாம் பிராந்திய மொழிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு போராட்டமாக இது இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ இதற்கு வந்து வழக்கம் போல வந்து மீடியாஸ் வந்து பெரிய கவனத்தை கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மீடியாஸ், யூடியூப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதை பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உட்காந்துருக்கணும் 50 நாள் 100 நாள் உட்காந்துருக்கணும் அப்படின்னு விட முடியாது. ஏன்னா உடல்நிலை மோசமானதுன்னா அது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அது நிச்சயமாக தேர்தல் வர சமயத்துல மாநில அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தையும் திமுக அரசு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடணும். அதே போல வந்து ஒன்றிய அரசுக்கு இது குறித்து அழுத்தம் கொடுக்கறதுக்கான வேலைகளை மாநில அரசு செய்தாகணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஜனநாயக சக்திகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய இயக்கங்களை சேர்ந்தவங்க, அமைப்புகளை சேர்ந்தவங்கலாம் தொடர்ந்து வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாப்போசி வாரிசுகள், இந்த குடிதேசிய கோமாளிகள் வர்றாங்களா, அவங்க வந்து இதுக்கு ஏதாவது பேசினாங்களா? அதே போல வந்து அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யறதுக்கு ராஜாஜியோட வாரிசுகளோட பதில் என்ன, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்ப்பனர்களும் குடிதேசிய கோமாளிகளும் இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? இவங்களுக்காக ஏதாவது ஆதரவு கரம் நீட்டினாங்களா? இவங்களுக்காக போராட்டங்கள் செய்தாங்களா ஏதாவது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டு கேட்டின வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பெரும் வாய்வார்த்தையில நான் தமிழண்டா தமிழ்டா அப்படின்னு சொல்லி கையை மடக்கி உணர்ச்சியை தூண்டி விட்டு ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்துல எதுக்கும் உதவாதது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். இதற்கு தொடர்ச்சியான போராட்டங்கள் அவசியம். இந்த போராடுபவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க பரவலாக போராட்டங்கள் நிகழ வேண்டும். அப்பதான் ஒன்றிய அரசோட கவனத்தை திருப்ப முடியும். போராட்டத்துல எல்லாம் திருக்குறள் சொல்றாரு, சங்க இலக்கியங்கள் பத்தி பேசுறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள். ஆனா தமிழ்நாட்டில் தமிழில் வழக்காடுறதுக்கு உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க கம்பி கட்டுற கதையா சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணாமலை வந்து இது பத்தி எதுவுமே பேசல, இது பக்கம் திரும்பினதாவே தெரியல. சோ மோடி மாதிரி தான் தமிழக பாஜகவும் இருக்கு, அண்ணாமலையும் இருக்காப்ல. சோ பெருசா இதை பத்தி எந்த ரியாக்டும் பண்ணிக்கல. இவங்களுக்கெல்லாம் தமிழ் அப்படிங்கிறது ஓட்டு வாங்குற ஒரு கருவி தான். நமக்கு உண்மையாகவே ஒரு உரிமை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்போதுமே விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது இதுதான், தொடர்ச்சியாக இதை பத்தி பேசுங்க, இதை பேசு பொருளா இருக்குங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை பத்தி பேசாது. தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்தை கொண்டு போனாதான் நமக்கும் சரி, நம்முடைய அடுத்து வர தலைமுறைகளுக்கும் சரி இது பெரும் உதவியா இருக்கும். கோர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தூரத்துல இருந்து பாக்குற ஒரு விஷயம். அங்க என்னென்னமோ பேசுவாங்கப்பா, நமக்கு எதுவும் புரியாது, வக்கீல் வச்சு அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அது போகணும், எல்லாருக்கும் எல்லாம் புரியும் அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழியில் வழக்காடு முறை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ அதுக்கான ஆதரவை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம் மற்றொரு நேரத்தில் வேறொரு விஷயத்தோடு. நன்றி. கடந்த 28/2/2024 முதல் 24 வழக்குரைஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், தமிழ் சான்றோர்கள் என 24 நபர்கள் காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். ஒரு அரசமைப்பு சட்ட உரிமைக்காக எங்க போராட்டத்தை நாங்கள் இடைவிடாது தொடர்ந்துட்டு வரோம். 2006 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு உடனடியாக அந்த தீர்மானத்திற்கு உயிர் கூட்டி தமிழை வழக்காடு மொழியாகவும் நீதிமன்ற அலுவல் மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஒற்றை கோரிக்கை. இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள 348 உபப்பிரிவு 2 உரிமையை தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோமே தவிர எந்த ஒரு சட்டவிரோதமான போராட்டத்தையும் நாங்கள் கையில் எடுக்கவில்லை. இப்படி இருக்க இன்று வரை எங்கள் கோரிக்கை செவிப்படுத்தவில்லை என்பது ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா எந்த யாருமே இன்னை வரைக்கும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தாலும் கூட ஆண்ட ஆளும் ஆட்சியாளர்கள் இன்னும் வந்து பார்க்கலை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்க 24 நபர்கள்ல 4 பேர் நேற்று வாந்தி, மயக்கம் போன்ற உடல் உபாதைகளுக்கு இடையே கூட இந்த கோரிக்கையை வெற்றி பெற போராடிட்டு இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்தபோது அவர் வாழ்நாளில் தன்னால் செய்ய முடியாத காரியம் என்ன என்று அவரிடம் வினவிய போது அவர் கூறினார், என் வாழ்நாளில் நான் இன்று வரை செய்ய முடியாத காரியம் என்பது உயர்நீதிமன்றத்தில் தமிழை அரியணை ஏற்ற முடியவில்லை என்பதுதான் என் வாழ்நாளில் நான் செய்ய முடியாத காரியம் என்று அவர் கூறினார். அவரது கனவு நிறைவேறுவதற்காகவும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை இந்த போராட்டத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக தமிழ்நாடு அரசாங்கம் பார்க்கக்கூடாது என்பது இந்த வேளையில் எங்களது தாழ்மையான வேண்டுகோளாக